ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லட்சுமீநாதகமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அத்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்பதயுக்மருக்மவ்யாமோஹதத்தடிபராணிபிரணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதயைகசிந்தோ ராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யே மாதாபிதாயவதயஸ்தனயாவிபூதிஸ்ஸர்வம் யதேவநியமேனமதன்வயானாம் ஆத்யஸ்யநகுலபதேர்கோகுலாபிராமம் ஸ்ரீமத்பதங்கிரீபலம் பிரணமாமி மூர்த்னா கூத்தங்கரஸ்தமகதாஸ்வயபட்டாசஸ்ரீபக்திதாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாங்கிரிரேணுபரதலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாபதி. சுவாமி வேதாந்த தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்று ஒரு கிரந்தம் சாய்ச்சிருக்கார். திரமிடோபனிஷத் சாரம் என்று ஒரு கிரந்தம் சாய்ச்சிருக்கார். இது ரெண்டுமே சம்ஸ்கிருதங்கள். இரண்டுமே ஸ்லோக ரூபம். திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில 130 ஸ்லோகம் இருக்கு. திரமிடோபனிஷத் சாரங்கிறது ரொம்ப சின்னது, அது 20-30 ஸ்லோகம் என்னவோ தான் இருக்கு. அதுல திரமிட உபனிஷத் அப்படின்னு திருவாய் மொழிக்கு கிடையாது. திரமிட உபனிஷத் அப்படின்னா தமிழ் உபனிஷத் என்று அர்த்தம். பொதுவாக உபனிஷத்து வேதத்தில் இருக்கு, நமக்கு தெரியும் பல உபனிஷத்துகள் இருக்கு வேதத்துல. ஒரு ஒரு சாத்திக்குமே ஒவ்வொரு ஒரு உபனிஷத்து உண்டு. சாந்தோபி உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, பிருகதாரண்ய உபனிஷத்து, கடோபனிஷத்து அப்படின்னு உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த உபனிஷத்துடைய அர்த்தத்தை விசாரம் பண்றதா தான் வேதாந்த விசாரங்கள்லாம் வந்திருக்கு. அது விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் சுவாமி நம்மாழ்வார் நமக்கு பண்ண உபகாரம் என்னன்னு கேட்டா, இந்த உபனிஷத் அர்த்தங்களை ரொம்ப தெளிவாக, அதாவது விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் தெளிவாக நமக்கு புரியும்படியாக தமிழ்ல சாதிச்சிருக்க. தமிழ்ல சாதிச்சது எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக, எல்லா சர்வாதிகாரமாகணுங்கிறதுக்காக. அந்த உபனிஷத்துனா சர்வாதிகாரம் கிடையாது, எல்லாரும் அதை அத்தியனம் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. இது அப்படி கிடையாது. சர்வாதிகாரம் ஆகணும்னு ஒன்னாவும் ஒரு பலன். ரெண்டாவது சாரத்தை மட்டும் சொல்ற உபனிஷத்து மாதிரி விசாரங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க அதுல புரியாத விஷயங்கள்லாம் கூட இது மூலமா பார்த்தா புரிஞ்சிருவான். தெரியாத மரநிலங்கள் செல்கின்றோமே அப்படிங்கிற மாதிரி. அதனால உபனிஷத்தையே தான் அவர் தமிழ்ல பண்ணியிருக்கான்னு சொல்லணும். உபனிஷத்தையே சுருக்கி அதனுடைய தாத்பரியத்தை தமிழ்ல சாதிச்சிருக்க. அதனால இதுக்கு திரமிடோபனிஷத் அப்படின்னு பெயர். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு அவர் சொல்ற முடியும். அதனால திரமிடோபனிஷத்னு இதுக்கு பெயர். இந்த திரமிடோபனிஷத் சாரம் அப்படின்னு சுவாமி தேசியம் பண்ணது, இதனுடைய சாரத்தை சுருக்கமா ஸ்லோகங்கள்ல சாதிச்சிருக்கேன். இதுல மொத்தம் 10 இருக்கு, அதாவது 1000 பாட்டு இருக்கு. ஒரு 10 அப்படின்னா நம்மளால என்ன பண்றாங்க கேட்டா, ஒரு 10 சொல்லிடுறோம். ஒரு 10ங்கிறது கிட்டத்தட்ட 10 பாத்திரங்கள் சேர்த்ததுக்கு ஒரு 10 பேர். அதாவது ஆழ்வார் வந்து ஒரு 10 பாத்திரம் சாதிப்பார், 11 பாத்திரம் பனச்சுட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 11 பாத்திரம் பனச்சுட்டி, அப்புறம் அடுத்த 11 பாத்திரம் பனச்சுட்டி, இப்படி பிரிச்சுட்டே போனா இதுல 10 சேர்ந்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 10 பேர் வச்சிருக்கா. இப்படியாக 10 சாய்ச்சிருக்காரு. அது 1000 பாட்டுக்கு மேல வருது. பின்னுரைக்குதோர் திருவாயுமொழி எப்பொழுதும் பெயரா பிழையரா 1102 வாட்டும், 1102 வாட்டு இதுல நம்மாழ்வார் சாய்ச்சிருக்க. இதனுடைய சாரத்தை சொல்லும்போது முதல் 10 சாரம் என்ன, 2 10 சாரம் என்ன, 3 10 சாரம் என்ன அப்படின்னா, சுவாமி தேசியன் தொகுத்து சம்ஸ்கிருத்தில ஸ்லோகமா அருளை செய்த ஒரு புஸ்தகத்துக்கு திரமிடோபனிஷத் சாரம் அப்படின்னு பெயர். அது ரொம்ப சின்னது. திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி இன்னொன்று சாதிச்சார். திரமிடோபனிஷத்துல திருவாய்மொழி
அதனுடைய தாத்பரியங்கள் இருக்கோ அந்த தாத்பரியங்களே ரத்னங்களா, அந்த ரத்னங்களுடைய ஆவழினா வரிசைன்னு அர்த்தம். அந்த ரத்னங்களை தொகுத்து வரிசையா கொடுக்கிறேன், என்னென்ன பாசுரங்கள்ல என்னென்ன தாத்பரியம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுமே தொகுத்து அதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ரத்னாவளியா கொடுத்துருக்க. ரத்னங்களை எல்லாம் தொகுத்து கோர்த்து வச்சு ஒரு மாலை ஆன மாதிரி இதுவும் சேர்த்து வச்சு ஒரு மாலையா ரத்ன மாலையா சமர்ப்பிக்கலாம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம், பெருமாளுடைய பிரசாதம் நாமளும் ஹிரதயத்தில் தரிச்சுக்கலாம். தாத்பரிய ரத்னாவளி அனகுணா ரஞ்சனி ரங்க வருத்துகு அப்படின்னு கடைசியில் முடிக்கிற தாத்பரிய ரத்னாவளி ரொம்ப விசேஷமானது, தோஷம் இல்லாதது. ரஞ்சனி ரங்க வருத்துகு ரங்கநாதனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிற இத சுவாமி தேசிகனுக்கு பொறுத்த வரைக்கும் பெருமானுக்கு ரத்ன ஹாரம் ஒன்று சமர்ப்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாரா. அதே மாதிரி முத்து ஆபரணம் ஒன்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரா. ஆனால் இவருக்கு அது முடியாது, முத்தும் ரத்தனமும் இவர் கையில் கிடையாது. இவர் உஞ்சவர்த்தி பண்றவர், உஞ்சவர்த்தியில் முத்து எது ரத்தனம் எது, இவருக்கு ஆகாரத்துக்கே உஞ்சவர்த்தி தான். அப்படி தப்பித்தவரை உஞ்சவர்த்தியில யாராவது முத்தோ ரத்தனமோ போட்டா கூட அது தள்ளிட்டு வருவார். தேவிகள் கிட்ட சொல்லி துரும்பால் அதை தள்ளினான்னு சரித்திரம் நமக்கு தெரியும். இதெல்லாம் என்னமோ தெரியலையே, இன்னும் பலப்படா இருக்கே அப்படின்னு தேவிகள் சொன்னாலாம் அரிசியில ரத்னத்தை போட்டுட்டா யாரோ இவர் இதை வச்சு பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவன் வந்து ரொம்ப பக்தியோடவோ இல்லை கருணையோடையோ ரத்னத்தை போட்டுட்டான். அரிசி ஏதோ பலப்படம் வென்றதே அப்படின்னாவோ இவர் பார்த்தா ரத்தனம் தெரிஞ்சுட்டு உடனே ஒரு துரும்பு எடுத்து அதை தள்ளி வச்சுட்டேன், கையால் கூட தொடலை. அதுக்கு கூட பயம், இதெல்லாம் ஏதோ குழு அது வேண்டாம் அப்படின்னு நான் தள்ளிட்டு அரிசி எடுத்துட்டாரா. அப்படி இருக்கிறவர் எப்படி ரத்னமாவளி சமர்ப்பிக்க முடியும், ரத்னாவளி எப்படி சமர்ப்பிக்க முடியும், முக்தாவளி பெருமாளை சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னா இவர் பிரபந்த ரூபமா சமர்ப்பிக்கிறார். பிரபுரோபுரிஷ தாத்பரிய ரத்னாவளின் பிரபஞ்சத்தை அங்காவது சமர்ப்பிக்கிறார். அதான் இவர் பண்ண ரத்னாவளி ரத்னமாவளி. தத்துவ முக்தா கலாபம் அப்படின்னு ஒரு ஆபரணத்தை சமர்ப்பிச்சார், ஒரு புஷ்பம், அதுதான் முக்தா கலாபம், முத்துக்களாலே தொகுத்த ஒரு ஆபரணம் அது. அதனால வாக்கினாலே சமர்ப்பிக்கிறார், கிரந்தங்கள்னாலே சமர்ப்பிக்கிறார். இதுதான் பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்குமா அதை காட்டணும். வாசகம் சீமானையே வான்பட்டே தேசமாய அணிகலனும் என் கைகூச்சிகையே ஈசன் ஞானம் ஒன்று மறைந்த எந்த ஏகமூர்த்திக்கே அப்படிங்கிற நம்மாழ்வாரே ஒரு இடத்துல பூசும் சாந்தியன் நெஞ்சம் பெருமாளுக்கு நிறைய சந்தனம் சமர்ப்பிக்கணும், நிறைய சந்தனம் சில்லுன்னு சந்தனம் நிறைய சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நான் எங்க போவேன், சந்தன கட்டையே கிடைக்க மாட்டேங்குது. நல்ல சாந்தனத்தை எடுத்து நல்லா பெருமாளுக்கு கோபோடு சேர்த்து பெருமாளுக்கு திருமாவளவு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நம்மாழ்வார் என்ன சொல்ற, கூசம் சாந்தி என்று நெஞ்சவை என்னுடைய மனசுதான் நான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சந்திரன், நான் மனசு சமர்ப்பிக்கிறவனையோ இதுதான் அவனுக்கு சந்திரன். புனையும் கண்ணி பெருமாளுக்கு மாலை என்ன அப்படின்னு கேட்டானா, எனது வீடு ஆத்மாதான், வாசகம் செய் மாலையே என்னுடைய வாக்குதான் மாலை, வான் பட்டாடு இமக்குவே அவனுக்கு பீட்டாமரமும் இதுதான், ஏகமாய அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே அவனுக்கு சமர்ப்பிக்கிற ஆபரணம் எதுனா என்னுடைய கைகூப்பு செய்கை தான் ஆபரணம் அப்படிங்கிறான். பெருமாள் பார்க்கல இதை இதை சமர்ப்பிச்சா ரொம்ப சந்தோஷமா பெருமாள் இருக்கின்றாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லும் போது பலகாசுக்கா சொல்லியிருக்கா பெருமாள் என்ன பண்ணாரா, இதனுடைய வாசகத்தையே தன்னுடைய மாலையாக ஏற்று சந்தோஷப்படுறான். நான் வாயால் நாலு வார்த்தை சொன்னால் இதே மாலையாக ஏற்று சந்தோஷப்படுறான். ஆ மனசை சமர்ப்பித்தால் ஆ மனசை சமர்ப்பிக்க அந்த மனசையே பெரிய சில்லுன்னு இருக்கக்கூடிய சந்தனமாக நினைச்சு திருவேணி முழுக்க சந்தனம் பழைய சில்லுன்னு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என் மனசு ஏற்று சந்தோஷப்படுறவன் அப்படின்னு பெருமாளுடைய குணத்தை சொல்கிறார் அப்படின்னு வியாக்கியம் பண்ணியிருக்கேன். ஆனால் பகவானும் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கான். அப்படி சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் விஷயமாக இந்த திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தத்தை சமர்ப்பிச்சார். இப்போ நம்ம திருவாய்மொழிக்கு அர்த்தம் பார்க்கும்போது இந்த தாத்பரிய ரத்னாவளியை கொண்டும் திரவிடோபனிஷத் சாரத்தை கொண்டும் அர்த்தத்தை பார்த்தா
நமக்கு பரம போக்கியமா இருக்கும் அப்படின்னு அடியே எனக்கு தோன்றது. அதனால அடியே என்ன பண்ண போறேன்னு கேட்டா காப்பீடு ரத்னாவளிதான் ஆரம்பிக்க போறேன். இதுல வந்து சுவாமி தேசியன் ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரம், அப்புறம் ஒரு 10 பாசனம் சேர்ந்தா அந்த 10 பாசுரத்தினுடைய சாரம், அப்புறம் 10 பத்தா சேர்ந்து ஒரு 10 வந்தா அதனுடைய சாரம், இப்படி ஒண்ணு ஒன்னா பாதிக்கிறேன். ஆக மொத்தம் 130 ஸ்லோகங்கள். இந்த தெவிலோகிஷ தாக்கரிய ரத்னாவளியை உச்சிண்டு திருவாயுனுடைய சாராரத்தத்தை நம்ம அனுபவித்தால் நமக்கு பரம போக்கியமா இருக்கும். இப்போ சுவாமி தேசிகனே அந்த தாக்கரியத்தை தொகுத்து நமக்கு சின்ன சின்னதா ஸ்லோகத்தில் வச்சு கொடுத்துருக்காரோ, அப்போ நாம் அதை கட்டாயம் அதை அனுபவிக்கணும், அதை இழக்கக்கூடாது. பாராயணங்கள்லாம் கூட தாக்கரிய ரத்னாவளி பாராயணமோ தெவிலோகிஷ சார பாராயணமோ இதெல்லாம் விட்டு போச்சுப்போம், நிறைய இடத்துல பண்ணுறது கிடையாது. திருவாயுதம் பரவும் போக்கியமாகவும் அதே சமயம் நமக்கு வந்து நல்ல தாரமான விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காகவும் சுவாமி சாதிச்ச அற்புதமான ஒரு கிரந்தம் இது. சம்ஸ்கிருதத்துல இருந்தா கூட திருவாயுடைய இது விஷயத்தை வச்சு பார்த்தா அர்த்தம் நல்லா புரியுது. சிறு வியாக்கியானங்கள்லாம் தெளிவாலாம் நிறைய பேர் பண்ணியிருக்கா, அதனால முடிஞ்சா எல்லாருமே தாத்பரிய ரத்னாவளி அப்படின்னு இந்த கிரந்தத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா நமக்கு தொடர்ந்து காலக்ஷேபத்துல அது மூலமாக திருவாய்மொழி அனுபவம் நமக்கு நல்லா நடக்கும் என்று தோன்றது. அதுல தாத்பரிய ரத்னாவளியில முதல் ஸ்லோகம் இப்போ சாரஸ்வரஸ்வதி சுத்தாந்தி மாயா மாயாமினே சகுண விததிபி வந்தயந்தி பாரம் பாரம் பணீதோ பவஜலதி பவன் பஜனானாம் ஜனானாம் பிரத்யக் பிரத்யக்ஷயேன்னஹ பிரதிநியத ரமா சந்நிதானம் நிதானம். ஸ்லோகம் ஆரம்பிக்கே கம்பீரமாக ஆரம்பிக்கிறார். சார சாரஸ்வதாம் சட்டரிப்பு பண்ணிச்சு சாந்தி சித்தாந்த சீமா மாயா மாயாமீதி பரம சுகுண விததிதி வந்தயந்தீம் தயந்தீம் அப்படின்னு அழகா பிராசத்தோட எல்லாம் வருது. ஒரே பக்கத்தையும் திருப்பி திருப்பி சொல்லி கம்பீரமா ஆரம்பிக்கிறார். சடரிப்பு பணித்திகி அப்படின்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்னு அர்த்தம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எப்படிப்பட்டது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல முதல்ல சொல்றார். சாரஸ்வதானாம் சாரஸ்வதங்களுக்கெல்லாம் சாரமாக இருக்கக்கூடியது, அதாவது லோகத்துல வாக்குகள் அப்படின்னு என்ன இருக்கோ, வாய்மொழி அப்படின்னு என்ன இருக்கோ, அது மொத்தத்துக்கும் சாரமானது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. வாய்மொழி அப்படிங்கிறது எத்தனையோ ஸ்மிருதிகள், எத்தனையோ புராணங்கள், எத்தனையோ மகரிஷிகள் அருள் செய்திருக்கார். வேத வாக்குகள் இருக்கு, வேத வாக்குகள் தவிர மகரிஷிகளுடைய வாக்குகள்லாம் அநேகமா இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. இது மொத்தத்துக்கும் சாரமா இருக்கும் இந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. அங்க அங்க போய் அத்தனை புராணங்களும் இதிகாசங்களும் உபனிஷத்துகளும் இதெல்லாம் படிச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் மொத்தத்தையும் சுருக்கமாக சுலபமாக சங்கிரகமாக ஒன்னையும் விடாமல் தெரிவிக்கிறதா இருக்கிற அப்படின்னால இதுதான் சாரம். இப்படி ஒரு கரும்பு அப்படின்னு ஒண்ணு எடுத்தோம்னா கரும்புடைய சாரம் அப்படின்னு ஜூஸ் குவிஞ்சு கையில கொடுத்தது கரும்புனா இதுதானே, பாக்கியெல்லாம் சக்கை தானே. இப்ப கரும்புடைய சாரம் இது அப்படின்னு கொடுக்குற மாதிரி சகல சாஸ்திரார்த்தங்கள், சகல சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கோ, வாய்மொழி அப்படின்னு பெயர் வச்சது என்னென்ன இருக்கோ, வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு இத்தியாச புராணங்கள் எல்லாருக்கும் அது மொத்தத்துக்கும் சாரம் இதுதான் அப்படிங்கறத நம்மாழ்வார் புழிஞ்சு நம்ம முன்னாடி கொடுத்துருக்காராம். அதனால சகல சாரஸ்வதங்களுக்கும் சகல வாக்குகளுக்கும் இதுதான் சாரம் அப்படின்னு. சாரஸ்வதி சாந்தி சுத்தாந்த சீமா. அடுத்து ரெண்டாவது அம்மாவோட சுத்தாங்களை பற்றி நிறைய விசேஷங்கள் சொல்ற. முதல் விசேஷம்தான் சாரஸ்வதாம் சாரம் அப்படிங்கிறது. ரெண்டாவது விசேஷம் சாந்தி சுத்தாந்த சீமா, சாந்தி ரசத்துக்கு அந்தப்புரஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ வாக்குகள் லோகத்தில் இருக்கோயோ அதுல பலவிதமான ரசங்கள்லாம் இருக்கு. சிங்கார ஆசிய கருண ரௌத்ர வீர பயானகாக விபத்த அற்புத சாந்தாஸ்த அப்படின்னு நவரசங்கள் சொல்றார் நாட்டிய சாஸ்திரத்துல. சிங்காரம் ஆசியம் கருணம்னு ஆரம்பிச்சு நவரசங்கள்,
அதுல ஒன்பதாவது ரசத்துக்கு சாந்தி ரசம் என்று பெயர். இந்த எட்டு ரசத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாவது ரசம் இருக்கும் சாந்தி ரசம், அது ரொம்ப வசத்தியானது. ஏன்னா இந்த எட்டு ரசமும் சம்சாரத்தை உபயோகப்படும். சாந்தி ரசங்கிறது சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு போறதுக்கான ஒரு ரசம் அது. பக்தி ரசம் கூட கிட்டத்தட்ட சாந்தி ரசம் மாதிரி தான் சொல்லலாம். பக்தி ரசம்னு ஒண்ணு சொல்லல, பக்திங்கிறது ரசமா இல்லையா அப்படிங்கறது ஒரு விசாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், ரசமா இல்ல பாவமா, சிலதெல்லாம் பாவம் பெயர். உதாரணம் இப்ப வாத்சல்யம் இருக்கு. வாத்சல்யம் அப்படின்னா அம்மாவுக்கு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமம், அதுக்கு வாத்சல்யம்னு பெயர். அது இந்த நவரசத்துல வரல, அதுக்கெல்லாம் பாவங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. ரசங்கள்ங்கிற மாதிரி பாவங்கள்னு சில பேர் வச்சிருக்கா. அது மாதிரி பக்திங்கிறது ஒரு பாவம் அப்படின்னு அலங்கார சாஸ்திரத்துல எழுதியிருக்கா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாந்தி ரசம் தான் பக்திங்கிறது, பக்தியோட இருக்கக்கூடிய சாந்தி ரசம், இல்ல சாந்தியோட இருக்கக்கூடிய பக்தி ரசம். இந்த சாந்தின்னு சொன்னபடியால ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னா சாந்தினா இந்திரியங்களை எல்லாம் அடக்கி வச்சு இருக்கிறதான சாந்திங்கிறது, வைராக்கியத்தோட இருக்கிறதான சாந்திங்கிறது. அந்த வைராக்கியங்கிறது பக்தியோட இருந்தால்தான் அதுக்கு ரசமாகும். வெறும் வைராக்கியம் அப்படிங்கிறது வரட்டு வைராக்கியம் ஆகும். வரட்டு வைராக்கியம் உபயோகப்படாது. பகவான் கிட்ட பக்தியோடு கூட எனக்கு பகவான் இருக்கான், வேற எதுவும் எனக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருந்தா அதுதான் நல்லா இருக்குமே தவிர, வெறுமையான சண்டை போட்டுருந்து எனக்கு வைராக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த வைராக்கியம்ல நிக்கவும் நிக்காது, அது வரட்டு வைராக்கியமா இருக்கும். பகவான் மூலமா வரணும், எனக்கு உயர்ந்த பகவான் இருக்கும்போது வேற எதுவும் எதுக்கு அப்படின்னு வரணும் அப்படின்னு. அதனால சாந்தி ரசம் சொல்லக்கூடிய பக்தியும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட அந்த சாந்தி ரசம் இருக்கே பக்தி ரசம், அதுக்கு சித்தாந்த தீமா, அதுக்கு அர்த்தபூர்வமாக இந்த திருவாய்மொழி இருக்கான். எப்படியானால் ஒரு ராஜ மகிஷியோ இல்ல ராஜகுமாரியோ இருக்காருன்னா அவளுக்கு அர்த்தபூர்வம் அப்படிங்கிறது எப்படி ஏகாந்தமான இடமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த பக்தி ரசத்துக்கு ஏகாந்தமான இடமா திருவாய்மொழி இருக்கான், அர்த்தபூர்வமா இருக்கான். மற்ற வார்த்தைகள் எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க, திருவாரூரில் தவிர வேற வாக்குகள் வேற வாக்குகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் நவரசங்களும் சுத்தம், சிங்காரம் இருக்கும், ஹாஸ்யம் இருக்கும், கருணை இருக்கும், ரௌத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா திருவாய்மொழியில சாந்தி ரசம் இருக்கும், அதான் அந்தப்புறம். அந்தப்புறம்னா வேற யாரும் வர முடியாது, ராணிகளும் ராஜகுமாரிகளும் மட்டும் இருப்பானே தவிர வேற ஒரு புருஷனும் உள்ள வர முடியாது. அந்த மாதிரி திருவாய்மொழியில பக்தி ரசம் தான் மொத்தம். இங்கேயும் சிருங்காரம் தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சிருங்காரங்கிறது பக்திக்கு அங்கமா வரக்கூடிய சிருங்காரம். திருவாயூர் கூட சிருங்காரம் இருக்கும், ஹாக்கியம் இருக்கும், கருணை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அங்கமா இருக்கும், பக்தியை பிரதானமா வச்சு பக்திக்கு அங்கமாக வரக்கூடியதா இருக்குமே தவிர சிருங்காரம் பிரதானமா வராது. சிருங்கார பக்தி இருக்கும், கருணை கருணா பக்தி இருக்கும், அப்படிதான் வரும். வெறும் சிருங்காரம் கிடையாது. அதனால சாந்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கா வச்சுக்கோம், அவருக்கு அந்தப்புறமா இருக்கக்கூடியதா. அந்தப்புறம் சிலக்க எத்தனையோ அர்த்தங்களை மனசுக்குள்ள வச்சிருக்காரு சாமி. சிங்கார ரசம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம், முக்கியமான அர்த்தம். நீ ஒண்ணு சிங்கார ரசத்துக்கு சிங்கார ரசம் இல்ல சாந்தி ரசம், சாந்தி ரசம் மட்டுமே இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒரு ரசம். இன்னொன்னு பொதுவா அந்தப்புறம் அப்படின்னா அது சிங்காரம் இருக்கிறதுக்கான இடம் உண்டு, இங்க அது கிடையாது, சாந்தி ரசம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, சாந்தி ரசத்துக்கு இருப்பிடம் இதுதான், இங்க இருக்க மாதிரி விலகி இருக்காதுன்னு அர்த்தம். எப்படியான ராஜபத்திரிகளுக்கும் ராஜகுமாரிகளுக்கும் அந்த புறம் தான் இருப்பிடம். அவன் எங்கேயாவது வெளியில போய் நடுவில் போயிட்டு வருவா, போயிட்டு வந்தா கூட இதுதான் இருப்பிடம். அந்த மாதிரி இந்த பக்தி ரசங்கிறது வெளியில இருக்கிற மாதிரி தோணினா கூட அதனுடைய உண்மையான இடம், நிலையான இடம் இதுதான், திருவாய்மொழி தான் அப்படின்னு பக்திக்கும் திருவாய்மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய பந்தம் ஒண்ணு உண்டு. இந்த இடத்துல இருக்க மாதிரி பக்தி வேற எங்கேயும் பார்க்க முடியாது, பக்திக்கு சொந்த இடம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால சாந்தி சித்தாந்த தீமா இந்த பவரட்சித பக்தி பிரகாஷ பவரட்சித பாவ பந்தங்கிறார். அதனால அந்த பக்தி பிரகாஷத்தினால்தான் திருவாய்மொழியே வந்தது அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால திருவாய்மொழிங்கிறது பக்திக்கு அந்தப்புறமான இடம் அப்படிங்கிற நம்ம தேசியனுடைய அழகான ஒரு வாக்கு. சட்டதூஷணியில ஒரு ஸ்லோகத்துல இதே மாதிரி ஒரு வாக்கு இருக்கு. சுவாமி தேசியன் தன்னுடைய மனத்தை சொல்லும் போது
இது லட்சுமி பிராட்டியினுடைய அந்தப்புறம் சொல்லுங்க. என்னுடைய மனசு இருக்கு, இது லட்சுமி பிராட்டியினுடைய அந்தப்புறம் அப்படின்னார். அந்தப்புறம்னா என்ன அர்த்தம்னா, லட்சுமி பிராட்டியினுடைய இடம் இது, அவர் மட்டும்தான் இருக்கலாம், வேற யாரும் இருக்க முடியாது. அந்தப்புறத்துல புருஷர்கள்ல யாருமே வர முடியாது. அதனால என்னுடைய மனசுல எந்த புருஷனும் உள்ள வர முடியாது. அப்படி அந்த புறத்தனையும் ஒரு புருஷன் வந்தானா யார் வருவான் அப்படின்னா, அந்த ராணி இருக்காளியோ, ராணியுடைய பர்த்தாவான ராஜா மட்டும்தான் வரலாம், வேற யாரும் வர முடியாது. அந்த மாதிரி என்னுடைய மனசுலையும் லக்ஷ்மி பிராட்டி இருக்கிற அப்படின்னால பெருமாள் வேணா வந்து இருக்கலாமே தவிர வேற யாரும் வர முடியாது. ஏன்னா லக்ஷ்மி பிராட்டிங்கிறவர் பெருமாளுடைய தேவியார் அப்படின்னால, இது அந்த புறத்துல லக்ஷ்மி பிராட்டி இருக்கிற அப்படின்னால பெருமாள் வரலாம், வேற எந்த புருஷனும் இதை எட்டி கூட பார்க்க முடியாது அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற. பெருமாள் வேணா வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற அளவு ஒருத்தான் அவரு கூட. லட்சுமி பிராட்டியை முன்னிட்டு பரதத்துவ நிர்ணயம் அப்படிங்கிற பண்றதை வச்சுட்டு சுவாமி தேசிய நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த திருவாய்மொழிகள் எல்லாம் சாந்தி சுத்தாந்த சீமா சாந்தி ரசத்துக்கு மேற்கொள்ள, சாந்தி ரசத்துக்கு அந்தப்புறமாக இருக்கு அப்படிங்கிற. அடுத்து மூணாவது விஷயம், மாயா மாயாமினி சொகுல விசதி ஜயந்தி. மாயா அப்படின்னு ஒன்று சொல்லியோ, அந்த மாயையை அப்படியே பாலம் பண்ணலாம். நமக்கெல்லாம் மாயான பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தத்தினால நம்ம இந்த கஷ்டப்பட்டு இருக்கோம். திருவாய்மையானது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தத்தை தான் அப்படியே முழுங்கிடுறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை எனக்கு இருக்கு. பிரகிருதி எப்படின்னா ஆயாமினி திகி சொகுல விசதி திகி, அது மொத்தமும் பரவி இருக்கு, சூறா புழியா இருக்கு, சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பிரகிருதி இருக்கு. நம்ம சரீரம்னா அது ஒரு பிரகிருதி, நம்ம அனுபவிக்கிற வஸ்துகள்னா அது ஒரு பிரகிருதி, நம்மளுடைய ஆகாரம் அப்படின்னா அது ஒரு பிரகிருதி. அதனால் பிரகிருதிங்கிறது போக்கிய போகோபகரண போகஸ்தான அப்படிங்கிற மாதிரி பல விதமா இருக்கு. சுத்தி போக்கியமாயும் இருக்கு, போக உபகரணமாயும் இருக்கு, போகஸ்தானமாயும் இருக்கு. இப்படி பல விதமா நம்ம சுத்தி மொத்தமுமே பிரகிருதி இருந்து எல்லா இடமும் பரவி இருந்து ரஜஸ்து தமஸ்து குணம் அப்படின்னு மூணு குணங்களோட அது விஸ்தாரமா இருந்து நமக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதியை திருவாரூரில் அப்படியே பானம் பண்ணிடுவான். பானம் பண்ணிடும்னா இல்லாம போயிடும், ஆனா அப்படியே மொத்தமா பானம் பண்ணிடுறேன் சொல்றாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பிரகிருதியை நம்ம மீறி நடக்க முடியாது. சரீரத்தை மீறி தான் நடக்க முடியுமா, இல்ல இந்திரியங்களை மீறி நடக்க முடியுமா, இல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்கள் எத்தனை இருக்கோ அதையெல்லாம் மீறி நம்ம மனசு வந்து பகவானை சிந்திக்கணும் அப்படின்னா நடக்காது. பிரகிருதி நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறார். எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இதேதான் நம்மளை சுத்தி இருந்துருக்கு. அப்ப கண்ணபிரானை பின்ன ஒரு கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகிலே நடுவே ஓர் உடம்பிலிட்டு பின்ன வழுந்த கட்டி பல செய்வினை வன் கையிட்டார் அப்படிங்கிறார் ஆழ்வார். நடுவில் ஒரு உடம்புல போட்டு என்னை கட்டி வச்சிருக்கே அப்படிங்கிற பிரகிருதிங்கிறது ஒரு கட்டா இருக்கு. சுத்தி பார்த்தாலும் எப்பக்கம் பார்த்தாலும் பிரகிருதி ஒன்று ஒன்று என்ன அனுபவி என்ன அனுபவி அப்படின்னு சொல்றது. சூறா புழியா இருக்கு, எத்தனை அனுபவித்தாலும் போற மாட்டேங்கிறது. இப்படியெல்லாம் பிரகிருதி தன் கட்டுக்குள்ள நம்மளை வச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிரகிருதியை ஒழிச்சு நம்ம மேல வரல முடியும், அது நமக்கு முடியாம இருக்கும்போது இந்த திருவாரூரில் என்ன பண்றதா, பிரகிருதி அப்படியே பானம் பண்ணிடுறான். உங்களுடைய பிரகிருதியிலே நமக்கு ஏன் கவலைப்படுவோம் அப்படின்னு, எப்படி சமுதிரத்திலேருந்து வந்த விஷத்தை சிவபெருமான் பானம் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த பிரகிருதி மொத்தத்தையும் திருவாய்மொழி பானம் பண்ணி இந்த பிரகிருதி கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க சோசமா இருக்கும் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது தான். மாயா மாயாவே நீ சொகுல விசதி ஜிஹி தந்தயந்தின் ஜயந்தி. நம்மளை பந்தனம் பண்ணக்கூடிய இந்த பிரகிருதியை அது ஒழிச்சுடுறது திருவாய்மொழி. அதனால திருவாய்மொழியின் அனுபவம் இருக்கும்போது நமக்கு பிரகிருதி சம்பந்தம் கிடையாது. திருவாய்மொழி அனுபவம் இருந்தோம்னா பிரகிருதி சிந்தைங்கிறது நமக்கு இருக்காது அப்படின்னு. பாரம் பாரம் பரிதோ பவஜரிதி பவன் மத்யநாம் ஜனானாம். அது மட்டுமல்ல, பாரம்பரியா பரம்பரை பரம்பரைய அனாதிகாரமாக நாம எத்தனை ஜென்மங்கள் இருக்கோம், சம்சார சாகரத்துல முழுகின் இருக்கோம். இந்த மேல எழுந்துக்கிறவரை எழுந்துக்க வேண்டியது முழுக வேண்டியது, எழுந்துக்கிறவரை எழுந்துக்க வேண்டியது முழுக வேண்டியது அப்படின்னு சமுத்திரத்துல முழுகி இருக்கிறவன் எப்படி அல்லாதானோ, கரை தெரியாமல் அல்லாதானோ, அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல திருப்பி திருப்பி அடுத்தடுத்த சிறப்பெல்லாம் எடுத்து எடுத்து முடிக்கின்றே இருக்கான் இவன். எத்தனையோ பிற்படுத்திருக்கான். பாரம்பரியா அப்படின்னா பரம்பரை பரம்பரையா, ஒரு ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் பல காலமாக சம்சார கடலில் முடிக்கின்றே இருக்கு.
வெளியில வர முடியாமல் தவிச்சுட்டு இருக்கிற இவளுக்கு பாரம் அப்படின்னா கரையா இருக்கு சிறுவாங்க. அப்படியே தவிச்சு தவிச்சு இருந்தது கொடி ஒரு கரை தெரியுது அப்படின்னு அங்க போய் அந்த கரையில போய் சேர்ந்தா எப்படியோ அதே மாதிரி சம்சார சாகரத்துல இருக்கிற நமக்கு கரையாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி. இதனால என்ன தெரியுமே கேட்டா, திருவாய்மொழி அத்தியனம் பண்ணாதான் இந்த சம்சாரத்தை தாட்ட முடியவே தவிர கரைக்கு போக முடியவே தவிர இல்லாட்டா இந்த சம்சார கடலை தாண்டி கரைக்கு ஒரு நாளும் யாரும் போகலாம் ஆகாது அப்படின்னு அர்த்தம். பாரம் பாரம்பரியோ பவஜல்லி பவன் மஜ்ஜனாம் ஜனானாம் பிரத்யக் பிரத்யக்ஷயேன்னஹ பிரதிநியதரமா சன்னிதானம் நிதானம். இன்னொரு திருவாய் மொழியானது நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா பகவானை நேர காமிச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். திருவாய் மொழியே பிரார்த்திக்கிறேன். பிரத்யக்ஷயே நேரமா காமிச்சு கொடுக்கணும். எப்படிப்பட்ட பகவானைனா பிரதிநியதரமா சன்னிதானம் நிதானம். பிராட்டியினுடைய சந்நிதி அப்படிங்கிறது எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடிய பகவானை நமக்கு இந்த திருவாய்மொழியை காட்டி கொடுக்கறது. அந்த பகவான்கிறவர் ஒரு புதையல். புதையல் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. புதையல் பிரத்யட்சமா தெரியாது, உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பகவானை இந்த திருவாய்மொழியானது பிரத்யக்ஷையே நமக்கு நேரம் காட்டி கொடுக்கும், காட்டி கொடுக்கட்டும், இது காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற. அதனால யதா ஹிரண்ய நிதிம் அக்ஷய பிரஜ்யாகா உபரி உபரி சஞ்சரந்தா நவி குரு உபரிஷர் சொல்றது. பூமிக்கு அதீத ஹிரண்யம் இருக்குன்னு வச்சுப்போம். சொர்ணம் இருக்கு, புதையல் ஒண்ணு இருக்கு. பூமிக்கு மேல போயிட்டு இருக்கோம், வெறும போயிட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள இருக்கிற புதையல் அவனுக்கு தெரியாது. அது மாதிரிதான் பகவத் தத்துவம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா எங்க இருக்கான் எங்க இருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கோம். எதையும் உள்ள நமக்குள்ளேதான் இருக்காங்க. நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானே நமக்கு தெரியாம இப்படி எப்படி அங்க இருந்து போயிட்டு இருக்கோம். பூமி மேலேயே சஞ்சரிச்சுட்டு இருப்பான், ஆனா உள்ள இருக்கிற புதையல் தெரியாது. அதே மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படியே உபரிஷத் சொல்றது. அதே மாதிரி பகவான்கிற ஒரு புதையல், அதாவது கிட்டதான் இருக்க ஆனா நமக்கு தெரிய மாட்டார், நமக்கு மறைஞ்சி இருக்காரு அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பகவானை பிரகாசப்படுத்துறதுதான் இந்த திருவாய்மொழி. இங்கதான் இருக்காரு பகவான், உன் பக்கத்துலதான் இருக்காரு அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கறதா. காட்டி கொடுக்கும்போது பிரத்யக்ஷையே நமக்கு நேர கண்ணுக்கு நேர காட்டி கொடுக்கறதா. மறைஞ்சி விரைஞ்செல்லாம் சொல்லாமல் பகவத் தத்துவத்தை நேர நமக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். பகவானை பத்தி நிதியாக சொல்றது அது மாத்திரம் இல்லை, வைத்தமானிதி அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்ற வைத்தமானிதி பெருமானே எழுந்திருக்காரு திவ்வேதி இடத்துல. பிரத்யக்ஷயே நகா நகானா நமக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன திருவாய்மொழி அத்தியனம் பண்ற நமக்கு ஆழ்வார் சம்பிரதாயத்திலே வந்த நமக்கு இந்த திருவாய்மொழியானது பகவானை நேர காண்பிக்கும். இப்ப கூட திருவாய்மொழி மூலமா பெருமாளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பிரத்யட்சமா பகவான் அனுபவிக்கிறதுக்கு சமமா இருக்கு. நேர போய் பெருமாள் ஜெயிச்சா என்ன ஒரு அனுபவம் வருமோ அந்த அனுபவமானது திருவாய்மொழியில பகவத் அனுபவம் பண்ணச்சு நமக்கு நல்லா வரும். இதை நேரம் நாம பார்க்கலாம். அதனால அப்படிப்பட்ட திருவாய்மொழியானது நமக்கு பகவத் தத்துவத்தை நேர கண்ணுக்கு நேர காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல திருவாய்மொழியுடைய பெருமையை சொல்லி அது பகவானை நமக்கு காட்டி கொடுக்கும், அப்படி காட்டி கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்ன இதனுடைய சாரமாக இந்த திருவாய்மொழியை ஓதாதவனுக்கு இந்த பெருமைகள்லாம் எதுவுமே வராது அப்படின்னு வச்சுக்கோ. சாரஸ்வதானாம் சடரிபு பனிதிஹி சாந்தி சுத்தாந்த தீவா மாயா மாயாவினி பரமபரயதோ சகுண விததிர் வந்தயந்தீம் தயந்தி பாரம் பாரம்பரியோ பவஜனதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்ஷயேன்னஹ பிரதிநியதரமா சன்னிதானம் நிதானம். முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம். பிரஜாச்சே மந்தசைரே பிரதிதகுணரிச்சும் நேத்ரயன் சம்பிரதாயம் தத்தல்லப்தி பிரசக்தைரனுபதி விபுதை அர்ஜிதோ வெங்கடேசஹ கல்பம் கல்பாந்தயூனஹ சதஜி உபரிஷத் புத்த சிந்தும் விமர்த்தன் கிரத்ராதி ஸ்வாதுகாதா லஹரி ததசதி நிர்கதம் ரத்ன ஜாதம். இந்த புஸ்தத்தை பத்தி சொல்ற ரத்ன ஜாதம், ஒரு ரத்னம் எடுத்து கொடுக்கிறேன் அப்படிங்கிற. ரத்னம்னா சமுத்திரத்தில் இருக்கும். திருவாய்மொழி அப்படிங்கிற சமுத்திரத்திலிருந்து இந்த ரத்தனத்தை எடுத்து கொடுக்குறேன். ரத்தன சமுத்திரத்துல ரத்தனங்கள் கொட்டி கிடக்கும். சமுத்திரமேவா ரத்தனாட்டியம்னா அந்த மாதிரி இந்த திருவாய்மொழியில பல ரத்தனங்கள் கொட்டி கிடக்குது. அந்த ரத்தனங்களை எல்லாம் பொறுக்கி நான் உங்களுக்கு தரப்போறேன் அப்படிங்கிற. ரத்தனங்களை எப்படி எடுத்து போறேன் அப்படின்னா சமுத்திரத்தை கடைஞ்சி எடுத்து போறீங்க.
சமுதிரத்தை கடைஞ்ச உள்ள இருக்கிற மேல ஒரு மொழி. அந்த மாதிரி இந்த திருவாய் மொழி அப்படிங்கிற ஒரு சமுத்திரம், கல்பம் கல்பாந்த யூனஹா, திருவாயுமொழியை ஏன் சமுத்திரமா சொல்றாருன்னா, பார்க்கடவே அன்னைக்கு பெருமாள் கடைஞ்சி அருள் கடைஞ்சி அதிலிருந்து ரத்தன கௌஸ்துகம் அப்படின்னு ரத்தனம் வந்தது, இன்னும் அமிர்தம் வந்தது, பிராட்டி வந்தார். அந்த மாதிரி இந்த திருவாயுமொழியை கடைஞ்சி இப்போ ரத்தனம் எடுக்க போறேன். திருவாயுமொழியும் சமுத்திரம் தான், எப்படி சமுத்திரம்னு சொல்றேன்னா, அந்த சமுத்திரத்துல என்ன கேட்டானா, பகவான் சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கடல் இருக்கு, இந்த திருவாயுமொழியிலையும் பகவான் இருக்கான் அப்படிங்கிற வழியினால இதுவும் சமுத்திரமா இருக்கு. கல்பம் கல்பாந்த யூனா, கல்பாந்த காலத்துல பெருமாள் வந்து நித்திய யுவாவாக இருக்கக்கூடிய பெருமாள் சயனிச்சிருக்கிறது திருப்பார்க்கடல்லன்னா, இதுவும் பெருமாள் சயனிச்சிருக்க ஒரு இடமா இருக்கு திருவாய்மொழியும். ஏன்னா பெருமாள் எங்கெங்க இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வடதட தேவகி ஜதர வேத சிர கமலாஸ்தன சதகோபாத்மபுஷி ரங்ககிருஹே செய்யிதம் அப்படிங்கிற வட்டதனம் அப்படின்னா ஆலய இடையில அன்னைக்கு சயனிச்சுட்டு இருந்தார். தேவகி ஜதரம் அப்படின்னா தேவகியுடைய திருவயிற்றில சயனிச்சுட்டு இருந்தார். வேத கிரகா அப்படின்னா உபரிடத்துல சயனிச்சிருக்க. கமலாஸ்தனம் அப்படின்னா பிராட்டியுடைய திருவாரூர்ல சயனிச்சிருக்க. சடகோப வாக் அப்படின்னா திருவாய்மொழியில சயனிச்சிருக்க. ரங்ககிரிஹேனா ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சிருக்கார் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். அந்த மாதிரியாக திருவாய்மொழிங்கிறது திருவாரூருக்கு சயன கிரகம் போல இருக்கான். அப்படி சமுத்திரம் மாதிரி இதுவும் சயன கிரகமா இருக்கு பெருமாளுக்கு. கற்பம் கல்பாங்க அது மாத்திரம் இல்ல, சமுத்திரத்தில் நிறைய அலைகள்லாம் இருக்க முடியும். பல்லாயிரக்கணக்கான அலைகள் இருக்க மாதிரி இங்கேயும் ஆயிரக்கணக்கான அலைகள் இருக்கு. அலைகள்னா பாசனங்கள்லாம் வச்சுருக்க, ஒவ்வொரு பாசமும் ஒரு அலைகள் வச்சிருந்தோம்னா அடுத்தடுத்த மேல மேல அலைகள்லாம் வந்துருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஆழமான கம்பீரமான சமுத்திரம் இருக்க மாதிரி திருவாயுமொழியும் ரொம்ப ஆழமா இருக்கு, ரொம்ப கம்பீரமா இருக்கு. சமுத்திரத்துக்கு என்னென்ன இருக்கோ எல்லா பெருமையும் இந்த திருவாயுமொழிக்கு இருக்கு. அப்ப சமுத்திரத்தை அன்னைக்கு பகவான் கடைஞ்சி ரத்தனத்தை எடுத்த மாதிரி நானும் இந்த திருவாயுமொழியை கடைஞ்சி ரத்தனத்தை எடுக்க போறேன். அன்னைக்கு கடைஞ்சது சமுத்திரத்தை கடைஞ்சது யாருன்னா வெங்கடேசா அப்படின்னு பகவான் முறையா நினைச்சுக்கோ. இங்க நானும் வெங்கடேசா இதை கரைய போறேன் அப்படின்னு கரையணும்னா ஒரு மத்து வேணும். மந்திரமலையை மத்தாக வச்ச, வாசுகியை கயிறாக வச்சு பெருமாள் கடைஞ்சார் அப்படின்னு நமக்கு பிரசித்தம். நீர் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிரஜாச்சே மந்த செய்யலே பிரசித குணரிச்சின் நேற்றையன் சம்பிரதாயம், என்னுடைய ஞானம் அப்படிங்கிறது இருக்குள்ளோ அதையே ஒரு மத்தா வச்சிருக்கேன். நான் திருவாயுமொழியை கடைகிறதுக்கு என்னுடைய ஞானத்தினாலே கடைகிறேன். சுவாமி தேசியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபாரமான ஞானம் அப்படின்னு ஒன்று சொல்லி அதை வச்சுட்டு திருவாயுமொழிய சாரத்தை இப்போ சொல்ல போறார். திருவாயுமொழி வெறும் 1000 பாட்டு படிச்சு அதனுடைய அர்த்தம் சொல்றேன் அப்படின்னா இல்லாமல், தன்னுடைய அபரிமிதமான ஒரு ஞானத்தினாலே, ஐக்கிய கடாசத்தாலே அந்த ஒரு ஞானம் இருக்கொள்ளியோ, அந்த ஞானத்தினாலே திருவாயுமொழியை போட்டு கடைஞ்சு அதுலேருந்து ஒரு சாரத்தை எடுத்து கொடுக்க போறேன். பிரதீத குணரிச்சின் நேத்திரையன் சம்பிரதாயம், இதுல கயிறு இது அப்படின்னு கேட்டா சம்பிரதாயம்ங்கிறதுதான் கயிறாம். ஆனா ஞானங்கிறதையே மத்தாக வச்சு சம்பிரதாயம் அப்படிங்கிறதையே கயிறாக வச்சு அந்த, அதாவது ஞானமே சம்பிரதாயத்துக்கு மீறி போகாது. அபாரமான ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு தோன்றியதெல்லாம் சொல்லக்கூடாது. சம்பிரதாயத்துல என்ன அர்த்தம் இருக்கோ அதுதான் சொல்லணும். சுவாமி தேசியன் வந்து சம்பிரதாயத்தை பத்தி சொல்லும்போது, சில்லறத்துல சொல்லும்போது, சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ரெண்டு சொன்னார். சாஸ்திரம் வேணும், சம்பிரதாயம் வேணும். சாஸ்திர ஞானமும் வேணும், சம்பிரதாய ஞானமும் வேணும். சம்பிரதாய ஞானம் இல்லாத சாஸ்திர ஞானம் மாத்திரம் நிறைய படிச்சிருக்கான் அப்படின்னா அப்போ விபரீதமாயிடுங்க. விபரீதமான அர்த்தம் நிறைய படிக்க படிக்க விபரீதமா அர்த்தம் தெரியும். அதனால சம்பிரதாய ஞானமும் வேணும். ஆச்சாரியன் எப்படி சொன்னார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியன் எப்படி சொன்னார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியன் சொன்னார் அப்படிங்கிறது பரம்பரையா வந்திருக்கணும். சாஸ்திரம் இல்லாமல் சம்பிரதாய ஞானம் மாத்திரம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அது குறுப்பு சம்பிரதாயம் வேணும், அந்த சம்பிரதாயம் அப்படிங்கிற மாதிரி எங்காத்து இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் என்ன அப்படின்னு தெரியாமல் எங்காத்து வழக்கம் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எங்க சம்பிரதாயம் இதுதான் ஏன் என்ன கேட்காத அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி இல்லை. நீ ஏன் என்ன கேட்டா அதுக்கு வந்து சாஸ்திரத்துல இருக்கு, அதனால சாஸ்திரத்தையும் வச்சுக்கணும். இது ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி, சாஸ்திரத்தையும் வச்சுக்கணும் சம்பிரதாயத்தையும் வச்சுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது தான் நல்ல அர்த்தங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சாதிச்சார். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அபாரமான ஞானம்னு ஒன்று இருக்கு, அந்த ஞானத்தை மத்தா வச்சு
அந்த ஞானத்தினாலே கடைஞ்சி எடுக்கும் போது அந்த கடையத்துக்கு தயிர் வேணும்போது அந்த தயிராக சம்பிரதாயத்தை வச்சிருக்கேன். அதான் சம்பிரதாயத்தை வச்சு ஞானத்தை வச்சு கடையிற அப்படின்னா சம்பிரதாயம் எப்படி பட்டதுன்னா பிரசித்த குணரிச்சின் நல்ல குணங்களோடு கூடியிருக்கு. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் இங்க இருந்திருக்காள். சுவாமி நம்மாழ்வார், சுவாமி நாதமுனிகள், சுவாமி ஆழவந்தார், சுவாமி பகவத் ராமானுஜர் அப்படின்னு மகா குணவான்களாக பரம கருணையோடு கூட நல்ல ஞானத்தோடு கூட அவர்களால் சிறந்திருந்த ஆச்சாரியர்கள் அவளுடைய வாசனை இந்த சம்பிரதாயத்தில் இருக்கு. நூறு அர்த்தம் என்ன கேட்டாங்கன்னா கயிறு அப்படின்னா நல்ல குணத்தோடு இருக்கும். கயிறுல வந்து நூல் தான் நல்லா இருக்கும். நல்ல திடமா இருக்கிற நூலோட சேர்த்து வைக்கிற கயிறு வச்சுன்னா கடையணும். சாதாரண கயிறு வச்சுக்கிறது அது இருந்து உயர்ந்துடும். அதனால நல்லா திருடமா இருக்கக்கூடிய நூல்களோடு சேர்த்த கயிறு இருக்கிற மாதிரி குணங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். நூல்னு ஒரு அர்த்தம், சற்குணம் அப்படின்னு ஒன்று அர்த்தம். அதனால நல்ல குணங்களோடு நம்ம சம்பிரதாயத்துக்கே ஒரு பெருமை என்ன கேட்டாலும் பிரசித்த குணம் நிச்சயம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் உத்தவத்திற்கும் இருக்கக்கூடிய பெருமை இது. லட்சுமிநாத சமாரம்பம் பெருமாள் கிட்டேன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்திருக்கிற பெருமை முதலானதெல்லாம். அதனால அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தையே நான் கையராக்கியிருக்கேன், ஞானத்தையே மத்தாக்கியிருக்கேன். பிரஜாட்சே மந்தசையிலே பிரதித குணரிச்சும் நேத்திரயன் சம்பிரதாயம் தத்தல் லப்தி பிரசக்தே அனுபதி விபுதே அர்ச்சிதோ வெங்கடேஷா. அன்னைக்கு பகவான் கடைஞ்சது இருக்காங்கட்டா விபுதைகி அர்ச்சிதா, தேவர்கள்லாம் போய் பிரார்த்தித்த எனக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சமுத்திரத்தை கடையலாம் அப்படின்னு தேவர்களுக்காக கடைஞ்ச. இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா நானும் விபுதைகி அர்ச்சிதா, என்னையும் விபுதர்கள்லாம் வந்து பிரார்த்தித்தேன். விபுதர்கள்லாம் பண்டிதர்கள் அர்த்தம், விபுதர்கள்லாம் ரெண்டு அர்த்தம், தேவர்கள்னு ஒரு அர்த்தம், பண்டிதர்கள் ஒரு அர்த்தம். தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிட்டு பெருமாள் அன்னைக்கு கடைஞ்சார். இப்போ பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் வந்து சுவாமி தேசியன் கிட்ட பிரார்த்திச்சாதான் திருவாயுமண்டிய சாரமா ஒரு கிரந்தம் அவளும் செய்யணும், திருவாயுமண்டிய சாரமா ஒரு கிரந்தம் அவளும் செய்யணும் அப்படின்னு அவெல்லாம் பிரார்த்திச்சாலும் அதனால செய்யணும். தத்தல்ல சித்தசக்தை அனுபதி அதுவும் அவனுக்கு இந்த ரத்தனங்கள் அது கிடைக்கணும் அப்படின்னு அவ ஆசையோட இருக்கான். இந்த ரத்தத்தினுடைய பிரசங்கம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு அவர்கள்லாம் ஆசையோட காத்துன்னு இருக்கலாம். விபுதர்களான பண்டிதர்கள் அவர்கள்லாம் அப்படி வந்து பிரார்த்திக்க அந்த சிவியான தேவர்கள்லாம் அமிர்தம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த அமிர்தத்தில் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி இவர்கள்லாம் இந்த ரத்தனம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அதுல ஆசைப்பட்டு இவர்கள்லாம் கேட்கிறாங்க. தத்தல்ல திப்ரசக்தி இரணுபதி விபுதை அர்ச்சிதோ வெங்கடேசா அப்படி அவர்கள்லாம் பிரார்த்திக்க அன்னைக்கு அந்த வெங்கடேசன் கிடைஞ்ச மாதிரி திரியங்கரமுடையான் கிடைஞ்ச மாதிரி இன்னைக்கு அதே திரியங்கரமுடையானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய நான் இதை கடைகிறேன். கல்பம் கல்பாந்த யோனஹா சட்டஜித் உபனிஷத் யுத்த சிந்தும் சட்டஜித் உபனிஷத்து சட்டஜித்னா நம்மாழ்வார் அவருடைய உபனிஷத்து அப்படின்னா திருவாய்மொழி அதுதான் யுத்த சிந்து அதுதான் பார்க்கடல். சாதாரண கடல் கிடையாது, பார்க்கடல் எப்படி பரவ போக்கியமா இருக்கும் அந்த மாதிரி இதுவும் உப்பு கடல் இல்லை, பரவ போக்கியமான கடல் இது. இந்த கடல்லேருந்து கடஞ்சி இருக்கு, கடல் சொல்லப்படுறதுல கம்பீரமா இருக்கு, நிறைய ரத்னங்கள் குத்தி இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கணும். விமர்சனன்னு விசேஷமா நல்லா போட்டு கடைஞ்சி எடுக்கிறேங்கிற கிரத்னாதி. அப்புறம் அதுலேருந்து என்ன வந்தது அப்படின்னு கேட்டானா சுவாது காதா நகரி தசசதி ஆயிரம் காசைகள் ஆயிரம் பாடல்களே அலைகளை அடிக்க அந்த கடல்லேருந்து நிர்கதம் ரத்தன ஜாதம் அதுலேருந்து கடைஞ்சதுனால வெளியில உள்ள இருக்கிற ரத்னங்கள்லாம் மேலே வந்தது. அந்த ரத்னங்கள் மொத்தத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கோர்த்து வச்சு தர்சனாட்டி இதை கொடுக்குறேன் அப்படின்னு திருவாயுமொழியில ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் ரத்னங்கள் இந்த ரத்னங்களையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாலையா போட்டு கொடுக்குற மாதிரி இந்த கிரந்தத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 130 ஸ்லோகத்துல ஒரு கிரந்தத்தை நமக்கு கொடுக்க போறோம் சுவாமி. இத ரத்னாவளி அப்படின்னு சொல்றபடினால இதை நாம வந்து சீக்கிரம் என்ன அர்த்தம் ஹிருதயத்துல தரிக்கணும். எப்படியெல்லாம் ரத்ன மாலைய நாம தரிப்போமோ அந்த மாதிரி இதை நாம தரிக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறாரா இல்ல நமக்கு கொடுக்கிறாரா அப்படின்னா ரங்கநாதனத்துக்கு ஒரு மாலையை சமர்ப்பிச்சு அவனுடைய பிரசாரமா நாம தரிக்கிற மாதிரி இந்த சுவாமி தேசிகன் இதை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறார். அத சமர்ப்பிச்சு அந்த கடையில நமக்கு கொடுக்குறார். ஸ்லோகோகோகோகமியாவத இவ்வத சுத்தபோதாண்டவோத்தியல்லோல
நாதானுபவரசபரீவாகதஸ்ராவ்ய வேதாத் வேதாந்தாச்சாரியகஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேசோத்ருதேயம் ரம்யா தாத்பரிய ரத்னாவலி ரணகுணா ரஞ்சனீ ரங்க பர்த்துஹூங்கிறது கடைசி ஸ்லோகம். கடைசி ஸ்லோகத்தை இதே விஷயம் தான் சொல்றேன், நான் கரைஞ்சி எடுத்தேன். ரம்யா தாத்பரிய ரத்னாவளிகி அனகுணா ரஞ்சனி ரங்க பர்த்து, ரங்கநாதனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ஹிருதயத்தில் தரிப்பான். அப்படி தரித்தப்ப அதே எடுத்து உடுத்து கலைந்தனின் பீரகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த சுதாய் மட சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களும் அப்படிங்கிற மாதிரி பெருமான் சமர்ப்பித்ததை அதை எடுத்து நாம நம்ம ஹிருதயத்தில் தரிக்கணும். பகவத் பிரசாதமாக நம்ம ஹிருதயத்தில் தரிக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனசாலே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு. இது ஹாரம் அப்படின்னு சொன்னபடினாலும் அதுவும் ரத்ன ஹாரம் அப்படிங்கிறபடினால இது நமக்கு என்னென்னுக்குமே பெருமையை கொடுக்கும். ஏன்னா ஒரு ரத்னமானது பரம போக்கியமா இருக்கும், அது மாதிரி இதுவும் போக்கியமா இருக்கும். ரத்னம் கையில் இருக்கோம்ல பாருங்கோ, அத்ராசம் ஆனதம் ரத்னம் ஸ்திரம் போக்கியம் பிரகாசகம் அப்படிங்கிற சுவாமி பேசி ரத்னத்துக்குரிய சுபாவங்கள் எல்லாம் இது உண்டு. பத்தவங்க ரத்னம் இருக்கிறவன் பயப்பட மாட்டான், ஏன்னா எத்தனை பெரிய ஆபத்து வந்தாலும் என் கையில ரத்னம் இருக்கலையோ, அதை வச்சு எப்படியா நான் பொழைச்சுக்குவேன் அப்படின்வான். அந்த மாதிரி திருவாய்மொழி இருக்கணும் பயப்பட வேண்டாம். என்ன ஆபத்து வந்தாலும் திருவாய்மொழி வச்சுட்டு இவன் வந்து சம்சார தாபத்தை தாண்டலாம். மானதம் சத்தம் இருக்கிறவன் காலில் எல்லாரும் விழுவான், அவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு. அது மாதிரி திருவாய்மொழி கையில இருந்தால் எல்லாரும் காலில் விழுவான். ஸ்திரம் ரத்தனங்கிறது ஸ்திரமா இருக்கும், அப்படி செல்வம் மாதிரி இல்லை. திருவாய்மொழி ஸ்திரமா இருக்கும், ரத்தனங்கிறது போக்கியமா இருக்கும். உள்ளுக்குள்ள வச்சிருந்தா கூட அடிக்கடி எடுத்து பெட்டியை தவிர உள்ள இருக்கா அப்படின்னு பார்த்து மூடி வச்சிருவான். என்ன கேட்டால் அது இருக்குங்கிறதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அது மாதிரி திருவாய்மொழிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அத்ராசம் மானதம் ரத்னம் ஸ்திரம் போக்கியம் பிரகாசகம் பிரகாசகம் ரத்தங்களும் ஒளி வீசும். அது மாதிரி திருவாய்மொழியும் நமக்கு பல அர்த்தங்களை பிரகாசிக்க செய்யும். இந்த அர்த்தங்களில நம்ம ஞானம் உண்டாக்க செய்யும், அதை நம்ம அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லை, சுலபம் சுக்கிரகம் ரத்தம் வந்து சுக்கிரம் கையில் பட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா. அது மாதிரி இந்த திருவாய்மொழி நம்ம மனசில் தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படி பல விதத்துல ரத்னம் மாதிரி இந்த திருவாய்மொழிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கு. அதனால ரத்னத்துக்கு சமமாக நிச்சயங்கள் பிரஜாக்கே மந்தசெய்மே பிரசித குணரிக்கும் நேத்திரையன் சம்பிரதாயம் தத்தல் லப்தி பிரசக்தை ரணுபதி விபூத்தி அர்ச்சிதோ வெங்கடேசா கல்பம் கல்பாந்த யூனஹா சடஜிதுபநிஷத் யுத்த சிந்தும் விமர்சனன் கிருத்னாதி ஸ்வாது காசாலஹரி தசசதி நிர்கதம் ரத்னஜாதம். தசசதி அப்படின்னு சொன்னபடினால தசசதினா பத்து நூறு அப்படின்னு அர்த்தம், பத்து நூறுனா ஆயிரம் அப்படின்னு அர்த்தம். இது சொன்னபடினால சுவாமி தேசியன் இப்போ பத்து பத்தாக தான் எடுக்க போறேன் இவர். அதாவது பத்து வாசகத்தினுடைய சாரமா ஒரு ஸ்லோகம், அடுத்து பத்து வாசகத்தினுடைய ஒரு சாரமா ஒரு ஸ்லோகம், அடுத்து பத்து வாசகத்தினுடைய சாரமா ஒரு ஸ்லோகம், இப்படிதான் வரப்போகுது. கடைசியில மொத்தமா சேர்த்து ஒரு பத்து பாட்டு ஆச்சு வச்சுக்கோங்க, நூறு பாட்டு ஆச்சு வச்சுக்கோங்க, அந்த நூறுக்கும் சேர்த்து சாரமா ஒரு ஸ்லோகம் உண்டு, சக்ஷனாவா வரும். இப்படி சாதிக்க போறேன். அதாவது ஒரு பத்து முதலே சொன்ன மாதிரி நமக்கு என்னவே தெரியும், திருவாய்மொழி ஒரு பத்து அப்படின்னு சொன்னா நூறு பாசம் இருக்கும். அதாவது ஒரு திருவாய்மொழி அப்படின்னா பதினோரு பாசம், ஒரு பத்துன்னா அந்த மாதிரி பத்து பதினொன்று பத்து பதினொன்று சேர்ந்ததுக்கு ஒரு பத்து அப்படிங்கிற சம்பிரதாயத்தில் விவகாரம். அதை காமிக்கிறதுக்காக தான் இங்கே தசதி அடிமட்டுருக்கு. அதாவது நூறு ஸ்லோகம், அதுபடி அதிகப்படியாக வரக்கூடிய சில ஸ்லோகங்கள், சில இடத்துல வந்து விசேஷ அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ அஞ்சலிய மடநாராய் பாசம் அந்த இதில் வந்து எப்படி விசேஷமாக ஒரு அர்த்தம் சொல்கிறேன், அந்த மாதிரி இடத்துல ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் கூட வரும். அது தவிர அவதாரிக்கையாக இப்போ பத்து ஸ்லோகம், இப்போ முதல்ல பத்து ஸ்லோகம் இந்த தாற்பரிய ரத்தாவளிக்கு அவதாரிக்கையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஆறு ஸ்லோகம் இருக்கு, முடிவுரையாக முன்னுரையாக ஒரு பத்து ஸ்லோகம் இருக்கு, முடிவுரையாக ஒரு ஆறு ஸ்லோகம் இருக்கு, நடுவில் இந்த திருவாய்மொழி சாரங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம திருவாய்மொழி அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மூலமாக நல்ல ஒரு உபகாரகமாக இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறது அமையுது. இந்த அவதாரமாக இருக்கக்கூடிய பத்து ஸ்லோகத்தில் தான் ரெண்டு ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்துல பாஞ்சாலி காத்திர சோபா கிருத ஹிருதய வதூ வர்க்க பும்பா வனீத்யா அப்படின்னு ஆரம்பிச்சு திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய சிங்கார ரசங்கிறது எப்படி வந்தது, நாயிக்கா பாவங்கிறது என்ன அப்படிங்கறத அடுத்தது சொல்லிட்டு, அடுத்து திருவாய்மொழிங்கிறது வேதத்துக்கு சமம் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்துல சொல்லி, அதுக்கப்புறம்
திருவாய்மொழிங்கிறதுல அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மெதுவா சொல்லி இது வேதத்தினுடைய அர்த்தமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒவ்வொரு பத்திரியும் என்னென்ன விஷயம் இருக்கு, மொத்தமா என்ன விஷயம் இருக்கு, இதெல்லாம் முதல்ல முன்னுரையில சொல்லிடுற சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டானா, இந்த திருவாய்மொழி அனுபவம் வந்து தாத்பரிய ரத்னாவளி மூலமாக நாம் அனுபவிப்போம். நடுவில் தேவைப்படுற இடத்துல நம்ம பிள்ளையாளுடைய சீசுத்திலையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம இதை அனுபவிப்போம். அனுபவிச்சா ஒரு 130 ஸ்லோகம் சொன்னோன்னா அது ஒரு 130 நாள் ஆகும். 130 நாளுங்கிறது 130 வாரம் ஆகும். அப்படின்னா அதே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போகும். ஆனால் இதை வச்சு அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது அது எனக்கு தோன்றும். ஆழ்வார் இம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக திம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.